வணக்கம் நண்பா, நீங்க கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு சொல்லக்கூடிய பினான்ஸ்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா உங்க பினான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதுல முதல் ஸ்டெப், நீங்க கண்டிப்பா பினான்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரிஸ்க் அப்படின்றது அதிகமா இருக்கிற காரணத்தினால உங்க அக்கௌண்டாவது சேஃபா இருக்கணும் அப்படின்றதுனால உங்க பாஸ்வேர்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுங்க. 8-digit கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்கறீங்கன்னா அதுல கண்டிப்பா ஸ்பெஷல் கரெக்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து கம்பைன் பண்ற மாதிரி கொடுத்து ரெகுலரா நம்ம பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றது முதல் விஷயம். அண்ட் அதுலயே இமெயில் அட்ரஸ் அப்படின்றது மோஸ்ட்லி யூனிக்கா கொடுக்க பாருங்க. எதனாலனா நீங்க ஒரே இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி பினான்ஸ்ல லாகின் பண்ணிருப்பீங்க. அதே இமெயில் அட்ரஸை கொண்டு போயிட்டு நிறைய அன்வான்டட் சைட்ஸ்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்காண்டியுமே ஃபார் லாகின் பண்ணுறதுக்காண்டியுமே நீங்கள் அதே இமெயில் அட்ரஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் வந்து ரிஸ்கியான விஷயத்துக்குள்ளே போகும்போது பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து மேபி ஹேக் ஆகலாம். அதனால இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்ற விஷயம் பினான்ஸை பொறுத்தளவுக்கு யூனிக்காக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்றது ஒரு சில ஆப்ஷனலான விஷயம் தான், ஏன்னா ஒரு சில மக்களுக்கு வந்து செட் ஆகாது, அவங்க பாஸ்வேர்ட் மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காண்டி ஒரே இமெயில் அட்ரஸை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அப்படிப்பட்ட மக்களாக நீங்க முன்னாடி காரணத்தினால மூணாவது டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்ற விஷயம் பினான்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பினான்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்க்கும்போது கீழே செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன், கூகுள் அத்தன்டிகேட்டர், இமெயில் வெரிஃபிகேஷன், டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற நாலு ப்ராசஸ் இருக்கும். அந்த நாலு ப்ராசஸையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கீழே டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் என்னமா டிவைஸில் வந்து உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே செக் பண்ணி ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பிஷிங் அப்படின்ற அட்டாக்கை பத்தி கொஞ்சமாவது அவேர் ஆயிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க மொபைல்ல வந்து பினான்ஸ் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோட லாகின் அக்கௌண்ட்டை வந்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு சில பர்பஸ்க்காண்டி லேப்டாப் மூலயமா லாகின் பண்ணணும் அப்படின்ற இடத்துல போகும்போது கூகுள்ல காமனா எல்லாருமே டைப் பண்ற மாதிரி பினான்ஸ் லாகின் அப்படின்ற விஷயத்தை டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணுவீங்க. ஆனால் கூகுள்ல வந்து பினான்ஸோட அபிஷியல் லிங்க் மட்டுமே லிஸ்ட் ஆகிறது இல்லாம எல்லா அன்அஃபிஷியல் லிங்க்குமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதுல வந்து ஒரு சில சைட் மட்டும் தான் பினான்ஸோட அபிஷியல் லிங்கா இருக்கும். ஒரு சில சைட் வந்து binance.abc, binance.xyz அப்படினு சொல்லக்கூடிய அன்அஃபிஷியல் சைட்டாவும் இருக்கலாம். அந்த சைட்டை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கும்போதும் பினான்ஸோட அபிஷியல் லாகின் பேஜ் வந்து எப்படி இருக்குமோ அதே லாகின் பேஜ் மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்கேமர் சைட்லயுமே இருக்கும். அதுல நீங்க வந்து உங்க மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு மேபி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆகிட்டு எரர் அப்படின்ற விஷயம் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து காமனாக மேல டொமைன் நேம் வந்து செக் பண்ணாமையே இங்கே வந்து லாகின் கொடுக்கும்போது எரர்னு வருதுப்பா அப்படின்றதுக்காண்டி திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மற்ற சைட் மூலயமா கரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு பினான்ஸுக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பினான்ஸோட லாகின் டீட்டெயில்ஸை வந்து ஒரு ஸ்கேமர் சைட்குள்ளே கொடுத்தீங்க இல்லையா, அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஹேக் ஆயிரும். இதைத்தான் பிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி காமனான டொமைன் நேமை வந்து பயன்படுத்தி ஒரே மாதிரி லாகின் பேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்க டேட்டாஸை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட லாகின் பண்ண போறீங்கன்னா டொமைன் நேம் அப்படின்றது கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க லாகின் பண்ணால் மோஸ்ட்லி பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். இந்த நாலு ஸ்டெப் தான் காமனான வே பினான்ஸ் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோட அக்கௌண்ட்டை வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்காண்டி. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்க நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.